விநாயகர் முருகரின் விவசாயம். ஒரு ஊர்ல ரங்கம்மா அப்படிங்கிற வயசான பாட்டி இருந்தாங்க. அவங்க விநாயகருடைய பக்தையா இருந்தாங்க. ரங்கம்மா தனியா ஒரு குடிசையில வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குன்னு யாருமே இல்ல. ரங்கம்மாவுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்கன்னு தான் உதவி செய்வாங்க. அப்படி ஊர்ல இருக்கிறவங்க கொடுக்கற அரிசி பருப்பை வச்சுதான் ரங்கம்மா பசிய தீர்த்துக்கிட்டாங்க. இன்னும் எத்தனை நாள் நான் உயிரோட இருக்க போறேனோ, நான் முழுசாவே சோர்வடைஞ்சிட்டேன். அப்பனே பிள்ளையாரப்பா, சீக்கிரமா உன்கிட்ட என்ன கூப்பிட்டுக்கப்பா. நான் பாசமா வளர்த்த பிள்ளைங்களுக்கே நான் பாரமா ஆயிட்டேன். அதனாலதான் அவனுங்க என்ன வீட்டை விட்டு துரத்திட்டானுங்க. அன்னையில இருந்து இப்படி தனியா வாழ்ந்துகிட்டு இருக்க. எதிர் வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுக்கறத வச்சுதான் என் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு உதவி செய்யற எல்லாரையுமே நீ நல்லபடியா பாத்துக்கோப்பா. அப்படி ரங்கம்மா பாட்டி விநாயகர் போட்டோ முன்னாடி உக்காந்துக்கிட்டு விநாயகர் கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ரங்கம்மா வீட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிற கௌதமி பாட்டியை பார்க்க வந்தா. இந்த பாட்டி, நான் இன்னைக்கு சப்பாத்தி செஞ்சேன், அதான் உனக்கும் எடுத்துட்டு வந்தேன். அடியே, எனக்கு என்ன வயசு 20 நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எனக்கு இப்ப வயசு 60 ஆயிடுச்சு. இந்த வயசுல இந்த சப்பாத்திய என்னால எப்படி மொல்ல முடியும்? அட ஆமால, இத நான் மறந்தே போயிட்டேன் பாரு. சரி இரு, நான் போய் உனக்கு புளிசாதம் செஞ்சு எடுத்துட்டு வரேன். அப்படி கௌதமி அவ வீட்டுக்கு போய் அரிசியை எடுத்துட்டு வந்து பாட்டியோட வீட்டுல புளிசாதத்தை சமைச்சா. அப்படி சமைச்ச புளிசாதத்தை அவ பாட்டிக்கு கொடுத்து சாப்பிடவும் சொன்னா. கௌதமி, உனக்கு நல்லது நடக்கணும்னு நான் விநாயகர்கிட்ட வேண்டி இருக்கேன். உனக்கு நிச்சயமா எல்லாமே நல்லபடியா நடக்கும். எனக்கு நல்லது நடக்கணும்னு ஏன் பாட்டி வேண்டிக்கிட்ட? நீ அனாத, ஆனா நீ ரொம்ப நல்லவ. என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு பாத்துக்கிற, ஆனா நீ ஏழை அப்படிங்கறதுனாலதான் உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஆனா நீ ஒன்னும் கவலைப்படாத, என்கிட்ட கொஞ்சம் பூமி இருக்கு. அந்த பூமிய நான் உன்னோட பேருல எழுதி வைக்கிறேன். ஐயோ பாட்டி, அது உன்னோட பூமி. உன் பேர்ல என்ன இருந்தாலும் அது உன் பிள்ளைங்களுக்கு தான் சொந்தம். எனக்கு ஒன்றும் அது வேணாம். என் பிள்ளைங்களுக்கு நான் கண்ணுக்கு தெரியலையே. அவனுங்க நல்லா தான் இருக்கானுங்க. ஆனா பாவம், நீ தான் கஷ்டப்படுற, என்ன நல்லபடியா பாத்துக்கிற. அந்த பூமி உன் பேர்ல இருந்துச்சுன்னா உனக்கு கல்யாணம் ஆகுமா? என்ன நல்லபடியா பாத்துக்கிட்ட பொண்ணு, கல்யாணமாகி நல்லபடியா வாழ வேணாமா? அப்படி ரங்கம்மா பாட்டி கௌதமி கிட்ட சொன்னாங்க. ரங்கம்மா பாட்டி அவங்க பேர்ல இருக்கிற கொஞ்சம் பூமிய கௌதமி பேர்ல எழுதி வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. ஆனா இந்த விஷயம் அதே ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்த அவங்க பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவனுங்களுக்கு ரங்கம்மா மேல ரொம்பவும் கோபம் வந்துச்சு. பெத்த பிள்ளைங்க நாம இருக்கும்போது அந்த கௌதமிக்கு எப்படி கொடுப்பாங்க? ஆமாண்ண, நீ சொல்றது உண்மைதான். நாளைக்கே அம்மா கிட்ட போய் அந்த இடத்த கேட்டுடலாம். அப்படின்னு அடுத்த நாள் வீரையா சூரையா ரெண்டு பேருமே ரங்கம்மாவை பார்க்க போனாங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் பிள்ளைங்களை பார்த்த ரங்கம்மா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. நான் இருக்கேன்றது ஞாபகத்துல இருக்காடா, இல்ல இவ இருக்காளா செத்து போயிட்டாளன்னு பாக்குறதுக்காக வந்தீங்களா? பெத்த தாய மறக்கிற அளவுக்கு நாங்க கெட்டவங்க இல்ல. எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் தெரிய வந்தது. அப்பா உன் பேர்ல எழுதின இடத்த நீ கௌதமி பேர்ல எழுதி வைக்க போறியாமே, உண்மைதானா? ஆமா கௌதமி, ஆனா அந்த பொண்ணுக்குன்னு யாருமே இல்ல. அவ பேருல ஏதோ சொத்து இருக்குன்னு ஊர்ல 4 பேருக்கு தெரிஞ்சா ஏதோ ஒரு வகையில அவளை கட்டிக்க ஆள் வருவாங்க. அதனாலதான் நான் அந்த பூமிய அவ பேர்ல எழுதி வைக்கலான்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன பைத்தியமாமா? அது நம்ம இடம், அப்பா உன் பேர்ல எழுதி வச்சது. அந்த இடத்த கொடுக்கணும்னா ஒன்னு எனக்கு கொடு, இல்ல அண்ணனுக்கு கொடு. அதை விட்டுட்டு அவளுக்கு எதுக்கு கொடுக்கற? உங்க அப்பா போகும்போது சொத்த ரெண்டா பிரிச்சாரு, அத உங்க ரெண்டு பேருக்கும் சமமா கொடுத்தாரு. என் பிறந்த வீட்டுல இருந்து நான் கொண்டு வந்த பூமிய தாண்டா என் பேர்ல எழுதி வச்சுட்டு போனாரு. உங்ககிட்டதான் நிறைய சொத்து இருக்க. அது மட்டும் இல்ல, இப்போதைக்கு நீங்க எந்த கஷ்டத்திலயும் இல்ல, அதனால நான் இந்த பூமிய கௌதமிக்கு தாண்டா கொடுப்பேன். அப்படி ரங்கம்மா பிள்ளைங்க கிட்ட சொன்னாங்க. இத கேட்டு வீரையா சூரையா ரெண்டு பேருக்குமே கோபம் வந்துச்சு. விலைய வைக்கிறவனுக்கு தான் பூமி சொந்தம். நீ அடுத்த 6
அந்த வயலில் விளைய வச்சினா அந்த வயல் உனக்கு தான் சொந்தமாகும். நீ மட்டும் அந்த வயலில் விவசாயம் செய்யலனா அது எங்களுக்கு சொந்தமாயிடும். அப்படி வீரையா சூரையா ரங்கம்மா கிட்ட சொன்னாங்க. அப்படி சொல்லி அவங்க கோவமா அங்கிருந்து போயிட்டாங்க. அட என்ன இது, இந்த வயசுல நான் எப்படி விவசாயம் செய்வேன்? கௌதமி வேற பொம்பளை பொண்ணு, அவளால தனியா விவசாயம் செய்யவும் முடியாது. சரி வேற யாருக்கிட்டையாவது விவசாயம் செய்யுங்கன்னு சொல்லலான்னு பார்த்தாலும் அவங்களுக்குன்னு கொடுக்கறதுக்கு என் கிட்ட பணம் இல்லையே. அப்படி ரங்கம்மா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ரங்கம்மாவுக்கு ரொம்பவே கவலையாயிடுச்சு. அவங்க அவங்க கவலைய விநாயகர் போட்டோ முன்னாடி உக்காந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பாவம் விநாயகா, ஆனா அத பொண்ணுக்கு உதவி செய்யலான்னு பார்த்தேன். ஆனா என் பிள்ளைங்க அதுக்கும் குறுக்குல வந்து நிக்கிறானுங்க. எனக்கு வயசாயிடுச்சு, என்னால எப்படி விவசாயம் செய்ய முடியும்? கௌதமி அலையும் தனியா விவசாயம் செய்ய முடியாது. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீதாப்பா ஏதாவது ஒரு வழி காட்டணும். அப்படி ரங்கம்மா விநாயகர் கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. இது எல்லாத்தையுமே கைலாயத்துல இருக்கிற விநாயகர் பாத்துக்கிட்டு இருந்தாரு. ரங்கம்மா படுற கஷ்டத்தை பார்த்து விநாயகர் வருத்தப்பட்டுகிட்டு இருந்தாரு. அப்பதான் விநாயகர் பக்கத்துல முருகர் வந்தாரு. அண்ணா என்னாச்சு, ஏதோ கவலையா இருக்கீங்க போல. என் பக்தர் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க முருகா. வயசான என்னுடைய பக்தைய பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அப்படி ரங்கம்மாவுடைய கஷ்டத்தை விநாயகர் முருகர் கிட்ட சொன்னாரு. அப்படின்னா இப்ப விவசாயம் செய்ய உங்களுக்கு ஆட்கள் வேணுமா? ஆமா முருகா. அப்படின்னா ஒன்னு பண்ணலான்னு, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ரங்கம்மா வீட்டுக்கு போய் நாம விவசாயம் பண்ணலாம். அப்படி முருகர் விநாயகர் கிட்ட சொன்னாரு. அடுத்த நாள் காலையில விநாயகர் முருகர் ரெண்டு பேருமே ரங்கம்மாவோட வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க அவங்களுடைய உண்மையான உருவத்தை மாத்தி சாதாரண மனுஷங்க உருவத்துக்கு மாறினாங்க. யாருப்பா நீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? என் பேரு விநாயகன், இது என் தம்பி முருகன். நாங்க வேலை தேடி வந்திருக்கோம், எதுனா வேலை இருந்தா எங்களுக்கு கொடுங்களேன். என் கிட்ட என்னப்பா வேலை இருக்க போகுது? நானே வயசாயி போன கேளவிப்பா, என் கிட்ட வேலை ஏதாச்சும் இருக்குமா? அப்படி சொல்லாதீங்க பாட்டி, நாங்க எந்த வேலையா இருந்தாலும் செய்வோம். எங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டாம், ரெண்டு வேலை சாப்பாடு போடுங்க, அதுவே போதும். அப்படி அவங்க சொன்னது கேட்டு ரங்கம்மாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என் கிட்ட கொஞ்சம் வயல் இருக்கு, அந்த வயல்ல நீங்க விவசாயம் செய்ய வேண்டியிருக்கும். 6 மாசத்துல விவசாயம் செஞ்சு விளைச்சல விளைய வைக்கணும். அப்படி ரங்கம்மா அவங்க கிட்ட சொன்னாங்க. அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்ப பாட்டி எல்லா விஷயத்தையுமே கௌதமி கிட்ட சொன்னாங்க. எனக்காக நீ உன் பிள்ளைங்க கிட்ட சண்டை போடுறது கொஞ்சம் கூட நல்லால பாட்டி. நீ அதெல்லாம் ஒன்னும் சொல்லாத. நீ தினமும் செய்ய வேண்டியது இவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு சமைச்சு கொடுக்கணும், அவ்வளவுதான். அப்படி ரங்கம்மா சொன்னதுனால கௌதமி முருகருக்கும் விநாயகருக்கும் சாப்பாடு கொடுக்கறதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டான். அடுத்த நாள் காலையில விநாயகர் முருகர் ரெண்டு பேரும் எழுந்திருச்சு வயலுக்கு போனாங்க. முதல்ல வயல்ல விளைஞ்சிருந்த களைச்செடி எல்லாத்தையுமே புடுங்கி போட்டு வயல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சுத்தம் செஞ்சாங்க. அண்ணே அதுக்குள்ள சோர்வாயிட்டீங்களா? மிச்ச வேலைய நான் பாத்துக்கறேன், நீங்க போய் ஓய்வு எடுத்துக்கோங்க. அப்படி சோர்வடைஞ்சதுனால விநாயகர் அங்கேயே இருக்கிற ஒரு மரத்தடியில போய் உக்காந்துகிட்டு இருந்தாரு. அப்போ முருகர் ஒரு நொடியில அந்த மொத்த பூமியையுமே உழுதுட்டாரு. என்ன இது, கொஞ்ச நேரத்துல மொத்த பூமியையும் உழுதுட்டீங்களே, உங்களை மாதிரி ஆட்களை நான் பார்த்ததே கிடையாதே. அதுக்குள்ள கௌதமியும் சாப்பாடு சமைச்சு எடுத்துக்கிட்டு வந்தா. கொண்டு வந்த சாப்பாட்டை முருகருக்கும் விநாயகருக்கும் அவ பரிமாறினா. ஆஹா, உணவு ரொம்ப சுவையா இருக்கு. நாளைக்கு எனக்காக கொழுக்கட்டையும் லட்டும் செஞ்சு கொண்டு வரீங்களா? நீங்க ரொம்ப நல்லவங்க. பணத்துக்கு ஆசைப்படாம சாப்பாடு போட்டா போதும் அப்படின்னு சொல்லி சாப்பாடு சாப்பிடுறீங்க. நீங்க கேக்குற மாதிரியே நான் கொழுக்கட்டையும் லட்டும் செஞ்சு நாளைக்கு எடுத்துட்டு வரேன். அப்படி சொல்லி கௌதமி அடுத்த நாள் விநாயகர் முருகர் கேட்டது எல்லாத்தையுமே செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தா. இப்படி விவசாயம் நடந்துகிட்டே இருந்துச்சு. 6 மாசத்துல முடிய வேண்டியத அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து 3 மாசத்திலயே முடிச்சு நெல் முட்டைய ரங்கம்மா கிட்ட ஒப்படைச்சாங்க. 6 மாசத்துல முடிக்க வேண்டிய வேலைய வெறும் 3 மாசத்துல முடிச்சிருக்கீங்க. மனுஷங்க யாராலையும்
இவ்வளோ சீக்கிரமா வேலையை செய்ய முடியாது. ஆனா நீங்க செஞ்சிருக்கீங்கன்னா நீங்க மனுஷங்க இல்ல, உண்மையிலேயே நீங்க யாரு? அப்படி ரங்கம்மா கேட்டதுனால அது வரைக்குமே சாதாரண ஆட்களோட உருவத்துல இருக்கிற விநாயகர் முருகர் ரெண்டு பேரும் அவங்களுடைய உண்மையான உருவத்துக்கு மாறினாங்க. அவங்கள பார்த்து ரங்கம்மா கௌதமி ரெண்டு பேருமே ஆச்சரியப்பட்டாங்க. உடனே ரெண்டு பேர் காலில் விழுந்து அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கினாங்க. உன் கஷ்டத்தை பார்க்க முடியாமதான் நானும் என் தம்பியும் உனக்கு உதவுறதுக்காக வந்தோம். இப்ப நீ உனக்கு பிடிச்ச மாதிரியே இந்த இடத்த கௌதமி பேர்ல எழுதி வைக்கலாம். அப்படி விநாயகர் ரங்கம்மா கிட்ட சொன்னாரு. விநாயகர் முருகர் ரெண்டு பேரும் ரங்கம்மாவை வாழ்த்தி அதுக்கப்புறம் அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ரங்கம்மா அவங்க விளைய வச்ச நெல் முட்டைகளை அவங்க பிள்ளைங்க கிட்ட காட்டி அந்த பூமிய அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பூமிய கௌதமி பேர்ல எழுதி வச்சிட்டாங்க. கைலாயத்துல இருக்கிற விநாயகருக்கு ஒரு வித்தியாசமான யோசனை வந்துச்சு. பூலோக வாசிகள் பண்டிகைகளை எப்படி நடத்துவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாரு. அண்ணே அண்ணே வாங்க, ரெண்டு பேரும் போய் விளையாடலாம். அட என்னாச்சு? நான் என்ன சொன்னாலும் அண்ணன் ஏன் எந்த பதிலுமே கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு முருகன் வந்து விநாயகரை கூப்பிட்டாரு. என்னாச்சு முருகா, என்ன வேணும் உனக்கு? நீங்க ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அண்ணே, நான் வந்தது கூட நீங்க கவனிக்கவே இல்லை. சொல்லுங்க, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சந்தேகமா? என்ன சந்தேகம்னா அது? நான் ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கும் பூலோகத்துக்கு போய் பூலோகத்துல இருக்கிறவங்க கூட என்னோட பிறந்த நாளை கொண்டாடி இருக்கேன். விநாயகர் சதுர்த்தி பண்டிகை எப்படி நடக்கும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா மற்ற பண்டிகைங்கெல்லாம் பூலோகத்துல எப்படி நடக்கும்னு தான் எனக்கு தெரியல, அதுதான் என்னோட சந்தேகம். அப்படின்னா உங்களுக்கு வந்த சந்தேகத்தை நீங்களே தீர்த்துக்கோங்க. ஆனா அதுக்கு என்ன செய்யணும்? வேற என்னன்னா பண்றது, நாளைக்கு தான் தீபாவளி பண்டிகை, நீங்க உடனே பூலோகத்துக்கு போங்க. அங்க ஜனங்க எப்படி தீபாவளி பண்டிகையை கொண்டாடுறாங்கன்னு பாருங்க, பார்த்துட்டு வந்து எங்களுக்கும் சொல்லுங்க. இந்த யோசனை நல்லா இருக்கு, நான் இப்பவே பூலோகத்துக்கு போறேன். இந்த விஷயத்த தந்தை கிட்டையும் தாய் கிட்டையும் நீயே சொல்லிடு. அப்படி விநாயகர் தீபாவளி பண்டிகைய அவருடைய கண்ணார பாக்குறதுக்காக பூலோகத்துக்கு போனாரு. அதுக்குள்ள அன்னை பார்வதி பசங்களை தேடிக்கிட்டு வந்தாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு குழந்தைங்களுக்காக நான் லட்டுக்களை செஞ்சிருக்கேன், ஆனா குழந்தைங்க எங்க போயிட்டாங்க? என்னவாயிருக்கும்? அதோ அங்க கார்த்திகேயன் உக்காந்துகிட்டு இருக்கான். இங்க பாரு கார்த்திகேயா, நான் உனக்காக லட்டுங்களை தயார் செஞ்சிருக்கேன். என்னது லட்டா? எனக்கு லட்டுனா ரொம்பவே பிடிக்கும். அதுக்கு தானே உனக்காக நான் செஞ்சிருக்கேன். ஆமா விநாயகன் எங்க? லட்டுவோட வாசனை வந்த உடனே அவன் அந்த இடத்துல ஆஜராகிடுவான்ல. அம்மா நான் சொல்ல மறந்துட்டேன், அண்ணன் பூலோகத்துக்கு போயிருக்காரு. அப்படியா? எந்த பக்தராவது கூப்பிட்டாங்களா? இல்லம்மா, அண்ணன் தீபாவளி பண்டிகை எப்படி நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினாரு, அதனாலதான் பூலோகத்துக்கு போயிருக்காரு. திரும்பி வந்ததும் அங்க என்ன நடந்ததுன்னு நம்ம கிட்ட சொல்றேன்னு சொன்னாரு. ஓஹோ அப்படியா, சரி நீயாவது இந்த லட்டுங்களை சாப்பிடு. இன்னொரு பக்கம் விநாயகர் ஒரு சின்ன பையனோட உருவத்துக்கு மாறி அந்த சின்ன பையனோட உருவத்திலேயே ஊருக்குள்ள அவரு போனாரு. பூலோகமே பார்க்க கோலாகலமா இருக்கே, எல்லாரும் புது துணி எல்லாம் போட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நானும் இவங்க எல்லார் கூடவும் சேர்ந்து தீபாவளி பண்டிகைய கொண்டாடணும். அப்படி விநாயகர் அவங்க எல்லார் கூடவும் சேர்ந்து தீபாவளி பண்டிகைய கொண்டாடிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ரொம்பவே சோர்வா இருந்ததுனால அவரு பூலோகத்தில இருந்து கைலாயத்துக்கு போனாரு. விநாயகன் இல்லாம இந்த கைலாசமே ஒரு மாதிரியா இருக்கு, அவன் எப்பதான் வருவானோ? அம்மா அதோ அண்ணன் வந்துட்டாரு. அப்படி விநாயகர் கைலாயத்துக்கு வந்ததை பார்த்ததுமே அன்னை பார்வதி ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. முருகரும் அவரை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. அந்த நேரத்துல தியானத்துல இருந்த சிவன் கூட கண்முழிச்சு பார்த்தாரு. என்ன இது, என்ன நடக்குது, என்ன பண்றீங்க நீங்க?
உங்களுக்கு தெரியாதா, விநாயகன் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுறதுக்காக பூலோகத்துக்கு போயிட்டு திரும்ப வந்துட்டான். விநாயகன் இங்க வந்ததும் நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். ஓஹோ, அப்படியா? விநாயகா, தீபாவளி பண்டிகை பூலோகத்துல எப்படி நடந்துச்சு, அத எங்களுக்கும் கொஞ்சம் சொல்றியா? ஆமா விநாயகா, எங்களுக்கும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லு. சரிங்கம்மா, நான் கண்டிப்பா சொல்றேன். அப்படி விநாயகர் தீபாவளி பண்டிகையின் விசேஷங்களை சொல்ல ஆரம்பிச்சாரு. நான் என்னோட உருவத்தை முழுசா மாத்திக்கிட்டு பூலோகத்துக்கு போனேன். பூலோகத்துல ஒரு சின்ன பையனாதான் சுத்திக்கிட்டு இருந்தேன். யாராலையும் என்ன கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு மரத்துக்கடியில நிறைய குயவர்கள் உக்காந்துக்கிட்டு தீபாவளிக்காக தீபங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னா அவங்களுக்கான தீபங்களை அவங்களே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா? ஆமா முருகா, எல்லாரும் சேர்ந்து விளக்குகளை செஞ்சு அதை பத்திரமா எடுத்து வச்சாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஊர்ல இருந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து இனிப்புகளை தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நானும் அவங்க கிட்ட போனேன். அப்பா அவங்க நீ யாரு அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அண்ணே, அப்பா அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? என்னோட பேரு கணபதி அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க உன்னோட அப்பா அம்மா எங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் என் அம்மாவோட பேரு கௌரின்னும் என் அப்பாவோட பேரு சாம்பையா அப்படின்னும் சொன்னேன். நீங்க உண்மைதான் சொல்லியிருக்கீங்க அண்ணே, ஆனா அவங்களால தான் புரிஞ்சுக்க முடியல. ஆமா தம்பி, நான் தொலைஞ்சி போயிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்பா அவங்க எனக்கு சமாதானப்படுத்தி தைரியமும் கொடுத்தாங்க. என்னோட அப்பா அம்மா வர்ற வரைக்கும் அவங்க கூடவே அந்த ஊர்லயே இரு அப்படின்னும் சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க என்னெல்லாம் பலகாரம் செஞ்சாங்கன்னு தெரியுமா உனக்கு? முறுக்கு, அதிரசம், சீடை, லட்டு எல்லாம் செஞ்சாங்க. எவ்வளவு சுவையா இருந்தது தெரியுமா? உனக்கு வாய் நல்ல ஊறி இருக்குமே விநாயகா. ஆமாமா, அப்ப எனக்கு பசியும் எடுத்துச்சா? நான் போய் எனக்கும் பலகாரம் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். ஆனா அவங்க நான் கேட்ட பலகாரங்களை எனக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கவே இல்லை. ஆனா ஏன் அண்ணே, பசின்னு கேட்டும் கொடுக்கலையா? கொடுக்கல தம்பி, அவங்க பலகாரங்களை செஞ்சு கடவுளுக்கு தான் முதல்ல படைப்பாங்களாமா, அது வரைக்கும் அதை யாருமே தொடவும் கூடாதாமா. ஆனா எனக்கோ பசி அதிகமாகிக்கிட்டே இருந்தது. அப்பதான் ஒருத்தவங்க என் பக்கத்துல வந்தாங்க. அவங்க பேரு காமாட்சி. அவங்களுக்கு ஒரு புள்ளையும் இருந்தான். அவனோட பேரு முருகனாமா. ஓஹோ, என்னோட பேரா? அவங்களாவது உன் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டாங்களான? புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன இருந்தாலும் அவங்களோட பேரு அம்மாவோட பேரு இல்லையா? என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க செஞ்ச பலகாரமும் எனக்கு கொடுத்தாங்க. அது எவ்வளவு சுவையா இருந்தது தெரியுமா? அமிர்தம் மாதிரி இருந்தது. யாரும் கொடுக்காதப்போ அந்த அம்மா மட்டும் எதுக்கு கொடுத்தாங்க? நானும் அவங்க கிட்ட அதுதாமா கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? அதுக்கு அவங்க பசங்களுக்குள்ளதான் கடவுள் குடியிருப்பாரு, பசங்களோட பசியை தீத்தா கடவுளோட பசியை தீத்தா மாதிரின்னு சொன்னாங்க. அப்போ அவங்கள இன்னொருத்தவங்க வந்து இப்படி கேட்டாங்க, கடவுளுக்காக செஞ்ச பலகாரங்களை இந்த பையனுக்கு கொடுத்துட்டியே, அப்போ அந்த கடவுள் சாபம் கொடுத்தா என்ன செய்வேன்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க, எனக்கு சாபம் கிடைச்சாலும் பரவாயில்ல, தாய் தகப்பன் இல்லாமல் நிற்கிற இந்த பிள்ளையோட பசியை தீத்ததே எனக்கு போதும்னு சொன்னாங்க. பக்தினா என்னங்கிறத அவங்க நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆமாப்பா, அதுக்கப்புறம் பண்டிகை ஆரம்பமாச்சு. அந்த ஊர் ஜனங்க எல்லாரும் புது துணியை போட்டு சந்தோஷமா இருந்தாங்க. எனக்கும் அந்த ஊர் ஜனங்க சேர்ந்து புது துணி கொடுத்தாங்க. நானும் அந்த புது துணியை போட்டுக்கிட்டேன். வாசல்ல மாயல தோரணும், பூக்கள் அதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவங்க அவங்க வீட்டுல பக்தியோட லக்ஷ்மி பூஜையை செஞ்சாங்க. அப்படி எல்லாரும் அவங்க அவங்க வீட்டுல லக்ஷ்மி பூஜையை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இருட்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க தயார் செஞ்சு வச்சிருந்த தீபங்களை வீட்டுக்கு வெளியில ஏத்தி வச்சாங்க. அந்த விளக்கோட வெளிச்சத்துல பூலோகமே பாக்குறதுக்கு இந்திரலோகம் மாதிரி தெரிஞ்சது. நான் அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் கடவுளுக்கு படைச்ச பலகாரங்களை அவங்க எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க.
நானும் அதை சாப்பிட்டேன். அண்ணே, அது எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பசங்க எல்லாரும் சேர்ந்து பட்டாசு வெடிக்க ஆரம்பித்தாங்க. நானும் அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமாக பட்டாசு வெடித்தேன். அதுக்குள்ளே ஒரு தவறு நடந்துடுச்சு. அந்த பட்டாசுல இருந்து ஒரு நெருப்பு பொறி வந்து முருகனோட கண்ணில் விழுந்துடுச்சு. பாவம், அதை பார்த்து அவங்க அம்மா துடிச்சே போயிட்டாங்க. ஐயோ பாவம், என்ன இருந்தாலும் தாய் மனசு இல்லையா? எந்த தாயா இருந்தாலும் எப்படி கஷ்டப்படாம இருக்க முடியும்? ஆமாம்மா, அந்த அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. பாவம், முருகன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அந்த நேரத்துல அந்த ஊர்ல ஒரு வைத்தியர் கூட இல்லை. அப்ப அந்த அம்மா கடவுளை தான் வேண்டிக்கிட்டாங்க. என்னால தாங்கிக்க முடியல, நான் என்னோட உருவத்துக்கு மாறிட்டேன். அங்க இருந்த எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. எல்லாரும் என் பாதத்துல வந்து விழுந்தாங்க. நான் முருகன் பக்கத்துல போன முருகனோட கைய பிடிச்சேன். முருகன் கண்முழிச்சு பார்த்தான். அவனோட காயங்கள் கூட குணமாகிடுச்சு. அப்ப அவனுடைய அம்மா எனக்கு நன்றி தெரிவிச்சாங்க. அப்ப நானு என்னுடைய பசியை தீர்த்த நீங்க என்னுடைய அம்மா மாதிரி, நீங்க எனக்கு நன்றியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா அவங்க எல்லாரையும் வாழ்த்திட்டு இதோ நான் இங்க வந்துட்டேன். சரி, அப்படின்னா அந்த பண்டிகை எப்படி நடந்தது விநாயகா? நல்லா நடந்தது தந்தையே. ஆனா எல்லாரும் அந்த ஆபத்தான பட்டாசுகளை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தா நல்லது. அந்த பட்டாசால அவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த இயற்கைக்கும் ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. பக்தர்கள் இதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டா நல்லது. ஆமா விநாயகா, நீ சரியாதான் சொன்ன. நீ இப்போ ரொம்ப சோர்ந்து போயிருக்க. வா, இன்னைக்கு நான் என்னோட கையாலேயே உனக்கு சாப்பாடை ஊட்டி விடுறேன். அப்படி அன்னை பார்வதி அவங்க கையாலேயே ரெண்டு குழந்தைங்களுக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டாங்க. அப்படி அவங்க கைலாயத்துல ரொம்பவும் நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க.